Hello friends, வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நண்பர் ஒருவர் தொடர்ந்து இன்ஸ்டாகிராம்ல கேட்டதனால இந்த வீடியோ அவருக்காக. இந்த வீடியோல இன்கம் டாக்ஸ் இன்ஸ்பெக்டர் அதாவது இன்கம் டாக்ஸ்ல ஒரு இன்ஸ்பெக்டர் ஆகிறதுக்கு என்ன மாதிரி வழிமுறைகள், என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ், என்ன மாதிரி எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வச்சிருக்காங்க, யாரெல்லாம் ஆகலாம், எல்லாராலையும் முடியுமா அப்படின்றத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸர் பற்றி, இந்த இன்கம் டாக்ஸ் இன்ஸ்பெக்டர் பற்றி நம்ம நிறைய பேர் படத்துலையோ நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் போஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு மத்திய அரசாங்க வேலை. ஸோ எந்த ஒரு அதிகாரி, ஒரு பெரிய ஒரு பொலிட்டிஷியனாக இருந்தாலும் ஒரு பெரிய ஆக்டராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உள்ளே போகிறதுக்கான 100% தகுதி இருக்கக்கூடிய ஒரு ஆள் இவங்க தான். ஸோ இந்த இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, அதிகமான பணத்தையோ அளவுக்கு அனிதமான சொத்துக்களையோ அவங்களுடைய வருமானத்துக்கு, அதாவது இவ்வளோ தான் அவங்க சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு பட்சத்தில் அதுக்கும் மேலே அதிகமாக அவங்க சம்பாரித்து பதுக்கி வச்சுருந்தாலோ கள்ளத்தனமாகவோ ஏதோ பண்ணியிருந்தாலோ அதை கண்டுபிடிச்சி ரைட் நடத்தி கணக்கில் வராத சொத்துக்களை முடக்கிறதும் அண்ட் வருமான வரித்துறைக்கு ஃபைன் கட்டுறது, அதாவது பெனால்ட்டி பே பண்ண வைப்பாங்க. ஸோ இது மட்டும் கிடையாது, இதை விட எக்கச்சக்கமான வேலைகள், எக்கச்சக்கமான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இவங்களுக்கு இருக்குது. ஸோ ஒரு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு அசிஸ்டண்ட்டாக, ஒரு ஓஏவாக உள்ள வேலை செஞ்சாலே அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பவர் இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அதுக்கும் மேலே இருக்க ஹையர் ஆஃபீஸர்ஸ் எல்லாருக்குமே அவங்கள தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு ஓஏக்கே அந்த அளவுக்கு பவர் இருக்கும் பொழுது ஒரு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இன்ஸ்பெக்டராக நீங்கள் செலக்ட் ஆனீங்க, நீங்கள் அந்த ஜாப்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுடைய லெவல் எந்த லெவலில் இருக்கும் அப்படின்றத பாருங்கள். கெத்தாக சுற்றலாம். ஸோ இந்த வேலையை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஸ்டெப்ஸ்ன்றதை புரிஞ்சுக்கோங்க, என்ன மாதிரி எலிஜிபிள் க்ரைட்டீரியா இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கூடிய விரைவில் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு இன்ஸ்பெக்டராக ஒரு கவர்மெண்ட் காரோட சுற்றுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த துறை எதன் கீழே செயல்படுது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழே டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ, இதுக்கு கீழே தான் இந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் செயல்படுது. ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வயது வரம்பு என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. யாரால் ஆக முடியும்? 18 ஏஜ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா எல்லாராலையுமே ஆக முடியும். மேக்ஸிமம் 30 ஏஜ்க்குள்ளே இருக்கவங்க தாராளமாக ஆகலாம். இன்கேஸ் உங்களுக்கு 30 தாண்டிடுச்சு என்ன பண்ணுறது அப்படின்னா, இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், ஒரு மத்திய அரசாங்க வேலை அப்படின்றதுனால ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. நீங்கள் ஓபிசி கேட்டகரியில், அதாவது பிசி எம்பிசி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா 3 இயர் வரைக்கும் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. ஸோ 33 ஏஜ்க்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா எலிஜிபிள். அடுத்து எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா 5 இயர் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. 35 ஏஜ்க்குள்ளே இருக்கவங்க எலிஜிபிள். பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 10 இயர் வரைக்குமே ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ ஏஜ் க்ரைட்டீரியா தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஏஜ்க்குள்ளே இருக்கவங்க இந்த பதவி மேலே ஆசை இருந்தது அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். சரி, இந்த இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் ஆகிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், ஏதோ பெரிய பெரிய படிப்பு படிச்சிருக்கணுமா அப்படின்னு கேட்டால் எதுவுமே கிடையாது. நம்மளில் எல்லாருமே ஒரு காமனான ஒரு டிகிரி படிச்சிருப்போம். அது கரஸ்லேயோ இல்லை ரெகுலர்லேயோ படிச்சிருப்போம். அப்படி ஒரு காமனான டிகிரி நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா 100% நீங்கள் எலிஜிபிள் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இன்ஸ்பெக்டராக ஆகலாம். ஸோ எனி டிகிரி தான் எலிஜிபிள் கொடுத்துருக்காங்க. அது பிஏவாக இருக்கலாம், இல்லை பிகாமாக இருக்கலாம், இல்லை பிஎஸ்சியாக இருக்கலாம், இல்லை பிசிஏவாக இருக்கலாம், இல்லை பிஇ பிடெக்காக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு டிகிரி, அது நீங்கள் ரெகுலர்லேயோ இல்லை கரஸ்பாண்டன்ட்லேயோ என்ன படிச்சிருந்தாலும் 100% எலிஜிபிள். நீங்கள் இந்த பதவிக்கு தகுதியானவர்கள். சரி, நான் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் ஆகிட்டேன், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இன்ஸ்பெக்டர் ஆகிட்டேன். எனக்கு எவ்வளோ சம்பளம் இருக்கும் அப்படின்னா, ஸ்டார்டிங் உங்களுக்கு முதல் மாத சம்பளமே 60,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். 60,000 ரூபாய்க்கு மேலவும் வரக்கூடிய சான்சஸ் அதிகம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்க அலவன்ஸ் உண்டு. ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கார் இருக்கும். ஸோ அதில் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பொறிச்சிருக்கும் முன்னாடி. ஸோ உங்களுக்குன்னு ஒரு கார், உங்களுக்குன்னு ஒரு தனி அலாட்மெண்ட் ரூம்ஸ், இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிட்டிஸ். அது மட்டும் இல்லாமல் ஃபியூல் அலவன்ஸ், அந்த அலவன்ஸ், இந்த அலவன்ஸ் சொல்லிட்டு எக்கச்சக்க அலவன்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ ஒரு டாப் மோஸ்ட் பதவி, ஒரு மத்திய அரசாங்கத்திற்குரிய உயர்ந்த பதவியில் ஒன்று. ஸோ இதில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ராஜா மாதிரி இருக்கலாம். ஆனால் இதில் செலக்ட் ஆகிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், படிக்கணும். சும்மாலாம் யாராலையும் ஆகிட முடியாது. கண்டிப்பாக முயற்சி பண்ணிங்க அப்படின்னா தாராளமாக ஆகலாம். நான் என்ன ஸ்டெப்ஸ் அப்படின்றத சொல்கிறேன். ஓகே, இதுக்கு நீங்கள் எப்படி செலக்ட் ஆகணும் அப்படின்னா எக்ஸாம், இந்த எக்ஸாம் எழுதி clear பண்ணாதான் செலக்ட் ஆக முடியும் காசு கொடுத்தோ இல்ல சும்மா போய் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணி செலக்ட் ஆயிடலாம் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது இதுக்கு நீங்க prepare பண்ணணும் ஒரு 6 மாசமோ இல்ல ஒரு வருஷமோ இதுக்குனே நீங்க prepare பண்ணி படிச்சாதான் இத clear பண்ண முடியும் இத clear பண்ணிட்டீங்க அப்படினா அவ்வளவுதான் சொல்லவே தேவையில்லை ஓகே மொத்தம் மூணு விதமான எக்ஸாம்ஸ் நீங்க எழுதி clear பண்ணனும் டயர் 1 Tier 2, Tier 3 abdin So the Tier 1, Tier 2 portharikkum computer based examination. That is 4 option kuduthu right option tick panna solluvaanga. Indha mari exam dhaan irukum. Tier 1, Tier 2 la. Indha Tier 3 portharikkum paper pen mode. That is neenga descriptive type ezhuduveenga. Or exam எழுதுற மாதிரி எழுதி clear பண்ணனும். இந்த மூணு எக்ஸாம்லயும் நீங்க நல்லா perform பண்ணி clear ஆகறவங்களுக்கு தான் இந்த போஸ்டிங் கிடைக்கும் சோ வருஷம் வருஷம் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க 2 வருடம் ஒரு வாட்டி கண்டிப்பா கனெக்ட் பண்ணிடுவாங்க சோ நீங்க பிரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படினா இந்த வர கூடிய எக்ஸாம்ல நீங்க மிஸ் பண்ணிட்டாலும் அடுத்த வர கால் ஃபார்ல கிளியர் பண்ணலாம் அதுக்கு அடுத்த வர கால் ஃபார்ல மிஸ் பண்ணாலும் அதுக்கு அடுத்த வர கால் ஃபார்ல கிளியர் பண்ணலாம் சோ பிரிப்பேர் பண்றீங்க ட்ரை பண்றீங்கன்னா 100% இந்த போஸ்டிங் வாங்க முடியும் சரி bro இது என்ன எக்ஸாம் அப்படி கேப்பீங்க சோ என்ன எக்ஸாம் அப்படினா யார் இந்த தேர்வை கண்டக்ட் பண்றாங்க அப்படினா SSC SSC பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் சோ தமிழ்நாட்டுல எப்படி TNPSC செயல்படுதோ TNPSC எப்படி ஒரு டெப்டி கலெக்டர் ஒரு DSP இல்ல ஒரு குரூப் 4 ல ஒரு அசிஸ்டன்ட் ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் ஒரு ஆபீசர் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் கவர்மெண்ட்க்கு எடுத்து கொடுக்கறாங்களோ அதே ஒரு வேலையை தான் இந்த SSC ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷனும் பண்றாங்க இந்த SSC நடத்தக்கூடிய CGL Combined Graduate Level Examination இந்த தேர்வு வந்து வருஷத்துக்கு ஒரு முறையோ இல்ல 2 வருடத்துக்கு ஒரு முறையோ கம்பல்சரி வந்துரும் அதிகமான வேகன்சி வரும் அதிகமா prepare பண்ணக்கூடிய ஒரு தேர்வு தான் இது இந்த CGL எக்ஸாம் நீங்க எழுதி clear பண்றது மூலமா தான் இந்த Income Tax Departmentல இன்ஸ்பெக்டரா ஆக முடியும் சோ ஒரே ஒரு தேர்வு தான் SSC நடத்தக்கூடிய CGL Combined Graduate Level Examination சோ இதுக்கு 3 எக்ஸாம் இருக்கும்னு நான் சொல்லிட்டேன் இது எல்லாராலயுமே prepare பண்ண முடியும் காமனா இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் தான் சோ நீங்க ஒரு கோச்சிங் சென்டர் போய்ட்டும் prepare பண்ணலாம் இல்ல வீட்ல இருந்தே கூட நீங்க prepare பண்ணலாம் ஒரு வாட்டி எக்ஸாம் எழுதி பாருங்க அப்பதான் உங்களுக்கு என்ன மாதிரி क्वेश्चंस வருது எப்படிலாம் prepare பண்ண முடியும் எப்படிலாம் clear பண்ண முடியும்னு ஒரு clear cut ஐடியா கிடைக்கும் சோ உங்களுக்கு இந்த இன்ஸ்பெக்டர் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மென்ட்ல இன்ஸ்பெக்டர் ஆகணும் அப்படிங்கற ஒரு ஐடியா இருக்கு அப்படினா இந்த CGL எக்ஸாம்னா என்ன இந்த CGL எக்ஸாம்ல என்ன மாதிரி क्वेश्चंस கேக்குறாங்க இந்த CGL எக்ஸாமுக்கு என்ன மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன் இருக்கு and syllabus என்ன இருக்கு சிலபஸை டவுன்லோட் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா A to Z சிலபஸ்ல என்னென்ன இருக்குன்னு வாசிச்சு பாருங்க சோ ஏதாவது கஷ்டம் இருக்கு அப்படினா இந்த CGL எக்ஸாம் ரிலேட்டடா combined graduate level examination ரிலேட்டடா YouTubeலயே நிறைய பேர் நிறைய டுட்டோரியல்ஸ் கொடுத்திருக்காங்க எப்படி CGL exam clear பண்ணனும் எப்படி CGL exam preparation start பண்ணனும் என்ன மாதிரி syllabus நம்ம கையாளணும் என்ன மாதிரி books நம்ம prepare பண்ணனும் அப்படிங்கற நிறைய வீடியோஸ் YouTubeல free source-ஆவே கிடைக்கு சோ அதெல்லாம் search பண்ணுங்க அதெல்லாம் search பண்ணி prepare பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க நம்ம ஒரு வாட்டி தேட ஆரம்பிச்சாதான் நமக்கு அதுக்கான விஷயங்கள் தெரியப்படும் சோ இது நமக்கு வராது இது நமக்கு கஷ்டம் இது வேண்டாம் நம்ம சாதாரணமா ஏதோ ஒன்னு பண்ணிட்டு போலாம் அப்படி நினைச்சீங்க அப்படினா எதுவுமே நடக்காது சோ இந்த வீடியோ அப்புறம் நம்பிக்கையோட ஸ்டார்ட் பண்ணுங்க அடுத்து வர இந்த SSC CGL எக்ஸாமை clear பண்ணுவன்ற எண்ணத்தோட செயல்படுங்க ஓகே இந்த வீடியோல இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மென்ட்ல ஒரு இன்ஸ்பெக்டரா ஆகிறதுக்கு என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் என்ன மாதிரியான வழிமுறைகள் எல்லாமே clear-ஆ பார்த்தோம் சோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்புல்லா இருக்கும்னு நான் நம்பறேன் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க இதே போல career oriented-ஆன வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படினா comment section-ல தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்